அக்ரி ஸ்பீச் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தோட்டத்தில் வெறும் சோலார் பயன்படுத்தி நமக்கு விவசாயம் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், நமக்கு கரண்ட்டு ஒரு தோட்டம் நம்ம எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு தனியாக ஒரு தோட்டம் சுற்றி நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா நிச்சயமாக கரண்ட் தேவை. அது எதற்காக அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் கிணறு எல்லாம் போர் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மோட்டர் அடித்து நமக்கு தண்ணியை வெளியேற்றுவதற்கு நமக்கு கரண்ட்டு நிச்சயமாக தேவை. ஆனால் கரண்ட்டுக்கு பதில் மாற்றா நமக்கு சோலார் சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க. ஏன் நமக்கு தோட்டத்துக்கெல்லாம் விவசாயத்துக்கு கரண்ட்டு ஃப்ரீ தானே அப்படின்னு நினைப்பீங்க. விவசாயத்துக்கு நமக்கு கரண்ட்டு ஃப்ரீ தான், ஆனால் இங்கே தண்ணி விற்பனை பண்ணுறாங்க. அதாவது தண்ணி சர்வீஸ் சொல்லுவாங்கலாம், நான் சர்வீஸ் எடுத்துருக்காங்க பாருங்கள். இது நமக்கு தண்ணி வண்டிகளில் தண்ணி சப்ளை பண்ணுறாங்க. அதுக்காக தான் நம்ம தண்ணி சப்ளை பண்ணுறதா இருந்தால் நமக்கு கரண்ட்டு நம்ம ஃப்ரீ கரண்ட்டு கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா, இது நமக்கு ஃப்ரீ தானே. சோலாரில் நமக்கு சோலார் பேனல் இருக்குது, சூரிய ஒளி நமக்கு அதில் பட்டு அது நமக்கு கரண்ட்டாக உருவாகுது. அந்த கரண்ட் இல்லாமல் அந்த பேட்டரியில் நமக்கு சேவ் ஆகுது, அதனால் நமக்கு கரண்ட் பில் ஒன்றுமே வராது. இது நமக்கு ஃப்ரீ கரண்ட்டு. பாருங்கள், நமக்கு சூரிய வெளிச்சத்தில் ஒரு பேனல் வச்சு பேனல் மட்டும் வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ரேட்டு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த தண்ணி சர்வீஸ் பண்ணுறாங்களா, அதிலே நமக்கு லாபம் எடுத்துடலாம். அதனால் ஒரு நல்ல ஒரு சிறந்த மெத்தட் தான். உங்களுக்குமே இது பிடிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே நிறைய இடம் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோவில் சொல்லுங்கள், ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள், அந்த ஒரு 5 சென்ட் போல் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு நடுசில் ஃபுல்லாகவே பிச்சுக்கன் வச்சுருக்காங்க, மற்றபடி சுற்றி வாழை வச்சுருக்காங்க, அந்த சைடு நமக்கு தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க, மற்றும் பலவித பூக்கள் வச்சுருக்காங்க. நடுசில் இவ்வளோ தான். சுற்றி முள்வெளி போட்டிருக்காங்க, வேறு போர் போட்டிருக்காங்க. போர்லேருந்து நமக்கு தண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஒரு சிம்பிளான இருந்தாலுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எங்கள் இடத்துல வித்தியாசமாக இருக்குது. அதுக்காக தான் நான் அந்த வீடியோவை எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், நமக்கு கரண்ட்டுமே நமக்கு நல்ல லாபம்தான். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சோலார் பேனல் அமைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அருவாகும். அது எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவ்வளோ தூரம் அமைச்சிருக்காங்க. நடுசில் நமக்கு ஒரு பேட்டரி, அந்த பேட்டரியில் தான் கரண்ட் எல்லாமே சேவ் ஆகுது. அதுதான் நமக்கு மோட்டர் எல்லா இதுக்குமே பயன்படுது. சோலார் என்ன இது பண்ணுது, எவ்வளோ கரண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாது. இப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் வித்தியாசமான விவசாயமாகவே இருக்குது. நிச்சயமாக நமக்கு லாபம் தான் இதில். ஏன்னா நமக்கு தனியாக ஒரு தோட்டம் இருக்குது, கரண்டே எடுக்காமல் வேறு சோலார்லேயே செய்யும்போது நமக்கு நிச்சயமாக லாபம் தானே. ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் வேறு ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுதான் இதை பற்றி தான் பேசுகிறது. ஓகே, நம்ம சேனலை பொறுத்தவரை அக்ரிகல்ச்சர் கண்டென்ட் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஒவ்வொரு வீடியோமே பயனுள்ள தகவலாக இருக்கும். பொதுவாக நம்ம இந்த தென்னை விவசாயத்தை பற்றி நம்ம எல்லாமே போட்டுட்ருக்கோம். A to Z எல்லாமே போட்டாச்சு. பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனல் தெரியும், நாங்களும் பயனடைவாங்க, பயனடையட்டும். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.